லயசமுத்ரா முத்ரா வழங்கும் லயசமுத்ரா. தாளம் மற்றும் தாள கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி, an exclusive program for rhythm and rhythmic instruments. லயசமுத்ரா தாளம் மற்றும் தாள கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி. மீண்டும் திருச்சி விவிஎஸ் மணியன் உங்கள் முன்னால். நமஸ்காரங்கள். கொன்னக்கோல் அப்படிங்கிறத பற்றி போன முறை உங்களை சந்தித்த போது ஆரம்ப பாடம் எப்படியெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை வந்த உடனே அந்த பள்ளி குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உட்காந்து நான் யோசனை பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட இருந்த பெரிய பொக்கிஷம் நம்ம தமிழ் கடல் இருக்கு இல்லையா, திருக்குறள், தெய்வ புலவர் திருவள்ளுவர் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு 1300 பொக்கிஷங்கள், அந்த விஷயங்களை அறத்து பால் பொருட்பால் அப்படிங்கிற விஷயங்களில், அதாவது நம்ம எதையுமே வந்து ரெண்டு ரெண்டு வரியில் குழந்தைகளுக்கு தெளிவாக சின்ன சின்னதாக சுருக்கமாக புரிய வச்சுங்களோ அந்த குழந்தைகளுக்கு அழகாக சொல்கிறதுக்குங்கிற எண்ணம் வரும். அந்த திருக்குறளை எடுத்துட்டேன். அந்த திருக்குறளை பார்த்தேன்னா அது ரொம்ப வியப்புக்குரிய விஷயமாக எனக்கு பட்டுது. ஏன்னா ஒவ்வொரு திருக்குறளையும் அந்த அறத்து பால்லையும் சரி பொருட்பால்லையும் சரி அதை படித்த பொழுது எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கது. ஏன்னா ஒன்று ஒன்றுமே திசிற நடையில் பண்ணலாம், கண்ட நடையில் பண்ணலாம், சதுசிரத்தில் பண்ணலாம், மிஸ்ரத்தில் பண்ணலாங்கிறப்பல அப்படி இருக்குது. திருவள்ளுவர் இந்த இசைஞானத்தோடு அது பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாமே மனசில் ஊர்ஜிதம் பண்ணிட்டு இதை நான் செயல்படுத்தினேன். ஒரு சின்ன சின்ன விளக்கங்களோட பார்க்கலாமா? இப்போ முதல் திருக்குறள் அறத்து பாலில் வருது இல்லையா, ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆயுதாளத்தில் சதுசிர கதியில் போட்டிருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, தத்த தகிட்ட ததிம் தஜும் திம் த தகஜும் ததிம் தும் தரிகடதும், தத்த தகிட்ட ததிம் தஜும் திம் த தகஜும் ததிம் தும் தரிகடதும், தத்த தகிட்ட ததிம் தஜும் திம் த தகஜும் ததிம் தும் தரிகடதும் தாம் ததிம் தும் தரிகடதும் தாம் ததிம் தும் தரிகடதும் தாம் அப்படின்னு இது ஒரு வகை. இது சதுசதி சொல்லிருக்கோமா? இப்போ இதே திருக்குறளை இன்னொரு ஃபார்மேட்டில் சொல்லலாம். எப்படி? திசிற நடைன்னு இருக்கு, ரொம்ப அழகான நடை இல்லையா, தக்கிட்ட 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 மூணு மாத்திரைகளாக பேசின்னு வரும். அதில் சொல்லலாமா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, தாம் தத்தக்கிட்ட தீம் தத்தக்கிட்ட தோம் தத்தக்கிட்ட தஜும் தா தாம் தத்த கிட்ட தீம் தத்த கிட்ட தோம் தத்த கிட்ட தஜும் தாம் தாம் தத்த கிட்ட தீம் தத்த கிட்ட தோம் தத்த கிட்ட தஜும் தஜும் தாம் தஜும் தஜும் தாம் தஜும் தஜும் தாம் இப்படின்னு. இப்போது இன்னொன்று அழகான நடை இருக்கு, கண்ட நடைன்னு இருக்கு. இந்த கண்ட நடையில் அஞ்சு அஞ்சாக பேசின்னு வரும், தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இப்போ அது மாதிரி ஃபார்மெட்டில் பார்க்கலாமா? இதே திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, தத் தகிட்ட தக தகிட்ட திமி தகிட்ட தாம் திமி தகிட்ட ஜெனு தகிட்ட தத் திமி தத்தாம் தகிட்ட தத் தகிட்ட தக தகிட்ட திமி தகிட்ட தாம் திமி தகிட்ட ஜெனு தகிட்ட தத் திமி தத்தாம் திமி தக தகிட்ட திமி தகிட்ட ஜெனு தகிட்ட தாம் தத் திமி தக திமி தத்தாம் 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 எப்படின்னு போடுறோம். இந்த மாதிரி ஒன்னொன்னுலையும் மூணு டிசைனாக ஒவ்வொரு கோள் எல்லாமே சொல்லலாம். கற்க கசடற கற்பப்பை கற்ற பின் நிற்க அதற்கு தக திசரத்தில் போகிறதா, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தாம் தகிட்ட தத்தஜும் தீம் தகிட்ட தத்தஜும் தோம் தகிட்ட தத்தஜும் தாம் தகதிமி தகஜுனு தாம் தகிட்ட தத்தஜும் தீம் தகிட்ட தத்தஜும் தோம் தகிட்ட தத்தஜும் தாம் தகதிமி தகஜுனு கற்க கச்சடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தகதிபி தகஜுனு தாம் தகிட்ட தத்தஜும் தீம் தகிட்ட தத்தஜும் தோம் தகிட்ட தத்தஜும் தாம் தரிகிட்ட தகஜுனு தாம் தகிட்ட தத்தஜும் தீம் தகிட்ட தத்தஜும் தோம் தகிட்ட தத்தஜும் தாம் தகதிபி தகஜுனு தாம்
அதை மாரி தாக்க சொல்லுதாம் தாக்க அதை மாரி தாக்க சொல்லுதாம் இப்படி சிம்பிளாக அதாவது எதையுமே அழகாக அவளுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் மனசில் இடம் பிடிச்சிடலாம் குழந்தைகள் மனசில் இடம் பிடிச்சிட்டா அவள் மனசில் நம்ம சொல்கிறது போய் சேர்ந்துடும் நம்ம சொல்கிறது அவள் மனசில் போய் சேர்ந்துருத்துன்னு வருங்கால பிரஜையை ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு பணியை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு கிடைக்கும் இல்லையா கிடைக்கும் இல்லையா அதுதான் இப்போ இடம் கிடச்சின்னு எல்லா குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றும் இப்போ எடுத்துக்கோங்களேன் இனிய உழவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வரந்தற்றுன்னு எழுதியிருக்கார் என்ன அருமையான ஒரு குரல் இனிமையான ஒரு பழங்கள் இருக்கும்போது காய்கள் கசப்பான காய்களை ஏன் சாப்பிடணும் அவசியம் இல்லை அதே போல் நல்ல சொற்கள் இருக்கும்போது ஏன் தீய சொற்களை பேசணும் வேண்டாம் மற்றவாளை புண்படுத்தக்கூடிய சொற்கள் வேண்டாம் மற்றவாளை வந்து ஒரு குறைவாக மதிப்பிடக்கூடிய சொற்கள் வேண்டாம் நல்ல சொல்லையே பேசிட்டு போவோமே நல்ல மாதிரியே இருந்துட்டு போவோமே குழந்தைகளுக்கு நல்லதே சொல்லி கொடுத்துட்டு போவோமே அதை சொல்கிறக்கூடிய குரல் தான் இது இனிய உள்ளவாக இன்னாத குரல் கண்ணியிருப்ப காய் கவர்ந்தற்று எப்படி வந்து அதை உட்கார்றது பாருங்க இனிய உள்ளவாக இன்னாத குரல் கண்ணியிருப்ப காய் கவர்ந்தற்று ததிமி தண்ண கதீம் தஜண்ணு ஜண்ண கதீம் தக்க ததீம் கிண்ணத்தும் தத்தத்தடி கெட்டதும் தகதிமி தக்க ததிமி தண்ண கதீம் தஜண்ணு ஜண் கதீம் தக்க ததீம் கிண்ணத்தும் தத்தத்தடி கெட்டதும் தகதிமி தக்க தஜிமி தண் கதீம் தஜண்ணு ஜண் கதீம் தக்க ததீம் கிண்ணத்தும் தத்தத்தடி கெட்டதும் தோம் தோம் தத்தத்தடி கெட்டதும் தோம் தோம் தத்தத்தடி கெட்டதும் தோம் தோம் ஒன்று ஒன்றுக்கும் அறுதியும் இருக்கும் அறுதியோடு தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன ஒன்று ஒன்றுக்கும் தீர்மானம் வேணும் கன்க்ளூஷன் வேணும் நேஷனல் ஆண்டம் மாதிரி எல்லா விழாவும் முடிஞ்சவுடனே நேஷனல் ஆண்டம் பண்ணுற மாதிரி அதை போல் இது மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும் அறுதி இருந்தால் தான் அந்த குர்ணக்கோலுக்கு அழகு அதாவது ஒரு அழகான ஒரு முகம் அந்த முகத்தில் ஒரு ஒரு திலகம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது அது மாதிரி இந்த குர்ணக்கோலுங்கிறது திலகம் அந்த முகத்துக்கு உண்டான திலகம் சங்கீதம்ங்கிற ஒரு அழகான ஒரு இடத்துக்கு நம்ம சொற்கெட்டுங்கிற ஒரு அழகான கோர்வைக்கு இந்த குர்ணக்கோலுங்கிறது திலகம் மாதிரி இந்த இப்படி ஒரு திருக்குறள் பார்த்தோமா இன்னொன்று பாருங்கள் இதுக்கு நான் சொல்லும்போதே உங்களுக்கு என்ன நடைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் இந்த நடைகள்லாம் நம்ம சொல்ல 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 குழந்தைகளுக்கு தெரிஞ்சதுன்னா இசை ஞானமே இல்லாத குழந்தைகளுக்கு கூட இந்த நடைங்கிறது மனசில் பதியும் இப்போ கண்ட நடைன்னா என்னன்னு பதிஞ்சிரும் திசுர நடைன்னா பதிஞ்சிரும் சதுசுர நடைன்னா பதிஞ்சிரும் இப்போ குழந்தைகள் ஏதாவது சங்கீத விழாக்களுக்கு போகிறா கச்சேரிகள் கேட்குறா அவள் அப்பா அம்மாவோட போகிறா தாத்தா பாட்டியோட போகிறா ஃப்ரெண்ட்ஸோட போகிறா போ பார்க்கும்போது மேடையில் கச்சேரிகள் நடந்துட்டுருக்கும் அவள் தனியார் வர்த்தனத்தில் இந்த வித்வான்கள்லாம் வாசிக்கும்போது இவளுக்கு சட்டுன்னு அந்த ஜதி ஞாபகம் வரும் ஹா திசிற நடை வாசிக்கிறார் போல இருக்கே கண்ட நடை வாசிக்கிறார் போல இருக்கேன்னு சங்கீதம் கேட்டு ரசிக்காத இல்லை கண் கற்றுன்னு இருக்காத குழந்தைகள் கூட கண்டுபிடிச்சிடும் அப்படி கற்றுக்காத குழந்தைகள் கூட கண்டுபிடிக்கும் பொழுது அதை கற்றுக்கொண்ட ஒரு குழந்தைகளுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சாராம்சம் அதுக்காக தான் அந்த கொன்னக்கோல் எப்படி எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் இப்போ ஒரு இந்த குரல் சொன்னேன் அந்த குரல் சொல்ல போகிறேன் அந்த குரல் என்ன ஒரு நடைங்கிறது நீங்களே எழுச்சியை கண்டுபிடிச்சிருவீர்கள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று எப்படி எழுதியிருக்காரு பாருங்க அது அப்படி உட்காந்துருக்கா போல கண்ட நடையில் உட்காந்துருக்கு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று இன்னொன்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை தெய்வம் தெய்வ புலவர்னு சொல்கிறதுல தப்பே இல்லை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை மழை என்பது அது பொழிகின்ற இடத்திலே உணவை விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் பெற்றதாகவும் தானே உணவாகவும் அமைந்து இந்த உலகம் முழுமைக்கும் உணவையும் உருவாக்கி தானே உணவாகவும் இருக்கக்கூடியது மழை அப்படிங்கிறத சொல்கிறார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை மழையினுடைய சிறப்பில் வான் சிறப்பில் இருக்குது இந்த குரல் அதே போல் இன்னொரு குரல் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் கண்ட நடையில் அப்படியே லட்டு மாதிரி கொடுக்கலாம் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு இருக்கு இது மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான குரட்பாக்கள் குரட்பாக்கள் மட்டுமா இப்போது ஔவையாரை கூப்பிட்டுக்கலாமா திருக்குறளில் இது மாதிரி அறத்துப்பால் பொருட்பாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது அறத்துப்பாலில் 380 குரல் இருக்குது பொருட்பாலில் 700 குரல் இருக்குது இந்த 700 380 1080 குரல் 1080 குரலையும் குழந்தைகளுக்கு மூணு விதமாக சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கோங்க அது எவ்வளவு ஒரு ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும் எத்தனை நடைகளை குழந்தைகளுக்கு மாற்றுவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் தத்தக்கிட்ட தக்க தக்கிட்ட திமித்த கிட்ட தாம்னு ஒரு வகையாக சொல்லலாம்
தத்திமித்த தகதிமித்த தக தகஜன்னு தான் சொல்லலாம். தகதஜம் திமிதஜம் தலிதஜம் தகஜன் இந்த சொற்கட்டுகளுடைய வேறுபாடுகளை கொடுக்கலாம். இந்த வேறுபாடுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது நாளைக்கு அவளுக்கு ஒரு மிருதங்கம் வாசிக்கணுங்கிற டெம்டேஷன் வரும், நாளைக்கு ஒரு ட்ரம்ஸ் கற்றுக்கணுங்கிற டெம்டேஷன் வரும், நாளைக்கு தவில் கற்றுக்கணுங்கிற டெம்டேஷன் வரும், நாளைக்கு தபலா கற்றுக்கணுங்கிற டென்ஷன். இத்தனை விஷயங்கள் கற்றுக்கும் போதும் நான் சொல்லிக் கொடுத்த இந்த அடிப்படையான ஒரு விஷயங்களுக்கு பதிலாக ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் நல்லா அழகாக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டோம்னா கட்டடம் நன்னாகும். அதனால் இந்த அஸ்திவாரம் போடுற வேலையை நம்ம அழகாக ஒரு சங்கீதக்காரனாக உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு திருக்குறள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கேன் இல்லையா, வரும் வாரங்களில் உங்களுக்கு இந்த ஔவையாருடைய ஆத்திச்சூடியிலேருந்து பார்க்க போகிறோம், பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியில் பார்க்க போகிறோம், 27 நட்சத்திரங்களை பார்க்க போகிறோம், 60 தமிழ் வருஷங்களை பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துன்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வரும் வாரம் லயசமுத்திர நிகழ்ச்சியில் திரும்ப உங்களை சந்திப்பேன், நிறைய உங்கள்கிட்ட கொன்னக்கோல் பற்றி பேசுவேன். அது வரைக்கும் உங்களை வந்து தற்காலிகமாக வணக்கமும் நன்றியும் நமஸ்காரமும் கூறி விடைபெறுகிறேன். திருச்சி வி.வி.எஸ். மணியன். லய விநியாசம் தாளவாத்திய கலைஞர்களின் தனியாவர்தன கச்சேரி இதோ இந்த வாரம்
லயத்வனி, பலவித லய கருவிகளின் உருவாக்கம், வாசிக்கும் முறை, தென்னிந்திய, வட இந்திய மற்றும் மேற்கத்திய லய கருவிகளை பற்றிய ஒரு தொகுப்பு. இதோ இந்த வாரம் ஸ்ரீதர் இன்னொரு அருமையான ஒரு மென்மையான ஒரு பாடல், வெறும் பேங்கோஸ் இல்லாமல் கூட இன்னொரு தாளவாத்தியம் அதில் இணைஞ்சிருக்கு. அதை பற்றி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பேங்கோஸ் மாத்திரம் வாசிக்காமல் இந்த பாட்டுக்கு சேர்த்து நான் ட்ரம்ஸும் சேர்த்து வாசிக்கலாம் இருக்கேன். அது ஒரிஜினலே அப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்று ஒருத்தர் வந்து ட்ரம்ஸாக வாசிப்பாங்க, இல்லைன்னா பேங்கோஸ் மாத்திரம் வாசிப்பாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பாட்டுக்கு வாசிக்கலாம். என்ன பாட்டுன்னா இளமை எனும் பூங்கா. இளமை எனும் பூங்காற்று. அதில் வந்து ஆக்சுவலி காங்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்கோஸ் ரெண்டு பீஸ் இருக்கும், காங்கோன்றது மூணு பீஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த பேங்கோஸ் அந்த வந்து பேங்கோஸ் இந்த காங்கோவை சேர்த்து நான் இப்போ இந்த ரெண்டுத்தையும் உங்களுக்கு இப்போ வாட்சி காமிக்க போகிறேன். இளமை எனும் பூங்காற்று போன்று வரும் வாரங்களில் லயசமுத்ரா நிகழ்ச்சியில் அழகான லய அலைகள் தவழ்ந்து வருவதை நாம் காண்போம். தத்தி தும் நம் 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 தத்த